சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுவார்னு. ஸோ மெசேஜும் ராஜேந்திரன் மணியே சொல்லியிருக்காரு, நான் எவ்வளோ காம்படிஷன் வந்து என்னுடைய மனைவியோடைய நகையை வச்சு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கல்லை வந்து சிற்பி செதுக்குவார், ஆனால் தன்னைத்தானே செதுக்குனது வந்து ராஜேந்திரன் மணி தான். வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் வேலையை முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது இன்ஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 100 லைக் 200 லைக்னு அந்த ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் கார்த்திக் ரிப்போர்ட்ஸ். என்னோடய நேம் வந்து கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ஸ்பைரிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். பாடி பில்டிங்னு சொன்னாலே அர்னால்டு பில்லியத்து காய்கறின்னு, ஸோ உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது மாறணும். தமிழ்நாட்டில் எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களுடைய நேம் தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து இன்ஸ்பைரிங்காக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, நிறையா உளருவேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் வந்து பாடி பில்டிங் கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷன் கூட சொல்லலாங்க. ஸோ அவருடைய பேர் வந்து ராஜேந்திரன் மணி. இவர் வந்து ஒரு இந்தியன் ஹல்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஃபிசிக்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹல்க் கேரக்டர், அந்த ஃபிசிக்கை ஒட்டி தான் அவர் இருப்பார். இப்போது இந்தியாவிலேருந்து ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ பாடி பில்டர்ஸ் வந்து ஏஷியா நேஷ்னல் மிஸ்டர் வேர்ல்டு ப்ரோ கார்டு வின் பண்ணி ஒலிம்பியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, இதுக்கு அடித்தளமாக ஆணி வேறாக ஆரம்ப புள்ளியாக இருந்தது வந்து ராஜேந்திரன் மணி அவர் தான். தந்தையும் மகனும் ஒரே ஜென்ரேஷனில் பாடி பில்டிங் ஒன்றா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட மகனையும் அவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் ஜூனியர் சீனியர் எல்லா கேட்டகிரிலையுமே அவருமே வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெஞ்சமின் ஜெரால்ட், ஸோ சோசியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவில் இருக்க ஒரு பர்சன், பாடி பில்டிங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே அவர் வந்து தெரியும். ஸோ இவரை பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன், அவருடைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை. அவர் மகனை மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வர பாடி பில்டர்ஸை செலக்ட் பண்ணி அவரும் வந்து ட்ரெயின் கொடுத்து அவங்களே மிஸ்டர் வேர்ல்ட் அந்த மாதிரி லெவலில் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு, ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து மிஸ்டர் ஏஷியா வந்து 3 தடவை பண்ணியிருக்காருங்க. அப்புறம் நேஷ்னல் வந்து 14 தடவைங்க, 14 தடவை நேஷ்னல் பண்ணியிருக்காரு மிஸ்டர் இந்தியா. அதுக்கப்புறம் மிஸ்டர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 4 தடவை, இப்போ கரண்டில் அடித்ததோட 4 தடவை அவர் வந்து மிஸ்டர் வேர்ல்டு பண்ணியிருக்காரு. அவர் வேலை பார்த்துடலாம் ஏர்ஃபோர்ஸுன்றதுல. ஸோ அங்கே வந்து 12 தடவை வந்து மிஸ்டர் சர்வீசஸ் வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ இவ்வளோ சாதனைகள் பண்ண ஒரு ஆள் வந்து இன்னும் அதிகமாக பேசப்படணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அவருடைய ஆரம்ப கட்டம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் தான் இருக்கார். அவங்க வந்து சென்னையில் தாம்பரத்தில் தான் வந்து வளர்றாரு. அவர் கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சேர்த்து ஒரு 6 பேர் இருக்காங்களாம். இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா பாக்ஸராக இருக்கார். ஸோ பேசிக்காக அவர் வந்து ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஒரு ஃபேமிலியில் இருக்கார். அவங்க அப்பாவை பார்த்தே வளர்றவருக்கு ஃபிட்னஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ எல்லா அப்பாக்களுக்குமே தன்னோட மகனையும் தன்னோட ஃபீல்டில் தன்னால் சாதிக்க முடியாததை மகனை சாதிக்க வைக்கணும் அப்படின்ற ஆசைகள் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கும் இருந்திருக்கு. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அது எதையுமே பண்ண முடியலை. ராஜேந்திரன் மணிக்கும் தன்னோட அப்பாவை பார்த்து வளர்ந்தனால ஃபிட்னஸில் எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாமல் ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவே போயிருக்காரு. ஆனால் பாக்ஸிங்கில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவருக்கு ஃபிட்னஸில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ இதுதான் அவர் வந்து பாடி பில்டிங்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு படியாக இருந்திருக்கு. அவங்க அப்பா இறந்ததும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பாடி பில்டிங் வந்து ஜிம்முக்கு போய் சேரலாம், பாடி பில்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. மறுபடியும் ஆரம்பிக்கணும், அடுத்த உயர்வுக்கு போகணும்னு எனக்குள்ளே. இவரும் சரி போ ஜிம்முக்கு போவோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த ஜிம்ல பார்த்தீங்கன்னா அவருடைய உருவ தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு 20-30 பேரை கூப்பிட்டு வச்சு எல்லாம் கை தட்டி சிரிச்சாங்க என்ன பார்த்து நேஷனல் அடிப்பானா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்களில் அவரோட ஃப்ரெண்டு மூலமாக இன்னொரு ஜிம்மில் வந்து ஒரு ஆஃபர் வருது. ஸோ அந்த ஜிம்முக்கு போகிறாரு. ஆனால் அந்த ஜிம்மில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து எல்லா வேலையும் வாங்குறாங்க, சின்ன சின்ன வேலைகள்லாம். அங்கே வர்ற பாடி பில்டர்ஸ் வந்து களைச்சி போடுற பொருள் எடுத்து வைக்கிறது, ஜன்னலை சாத்துறது, தண்ணி இது பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வாங்குறாங்க. ஒர்க் அவுட் பண்ண வர்றது இல்லை. இவரும் எல்லோரும் போனதுக்கப்புறமா கேட்பாரான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து அவங்க வந்து இல்லை நாங்கள் சொல்லுவோம் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களாம். இவரும் சரி நமக்கு ஒரு ஜிம்மில் வந்து முன்னாடி சேர்க்கவே இல்லை, இப்போ சேர்த்துருக்காங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவரும் ரெகுலராக டெய்லியும் போய்கிட்டே இருப்பார். திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக கேட்கும்போது சரி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவருங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பாடி பில்டிங்லேயும் உள்ளே போக ஆரம்பிச்சிருக்காரு. இவர் பண்ணுற எல்லா விஷயங்களும், இவர் கால வைக்கிற எல்லா இடங்கள்லையும் சாம்பியன் ஆஃப் சாம்பியன். அதுக்கு காரணம் அவருக்குள்ளே இருந்த ஃபயர் தான். ராஜேந்திரன் மணி வந்து பாடி பில்டிங்கில் எந்த அளவுக்கு அடிக்டாக இருக்கார் அப்படின்றத இது பண்ணுற மாதிரி நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இது வந்து அவர் தான் ஷேர் பண்ணியிருந்தார் அவருடைய இன்டர்வியூஸில்.
அதாவது ஒரு ஒரு ஊருக்கு போகிறாருங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அது எந்த இதுன்னு எனக்கு சரியாக தெரியல, அது பழைய வீடியோ நான் பார்த்தது. அவர் வந்து ஒரு ஊருக்கு போகிறாரு. இப்போ மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் சென்னை இந்த மாதிரிலாம் நடக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஊரில் வந்து நடக்குது. இவர் வந்து பார்க்க தாங்க போகிறாரு அவரோட ஃப்ரெண்டு கூட. பட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாடி பில்டிங் நடக்குது. அதாவது ஓப்பன் பாடிங்னா யாருனாலும் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இவர் சரி நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலந்துக்கிறாருங்க. ஸோ நம்ப மாட்டேங்க, அவர் அதில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன். யோசிச்சு பாருங்கள், சும்மா பார்க்கலான்னு போன ஒருத்தர் வந்து அதில் கலந்துக்கிட்டு சாம்பியன் ஆஃப் சாம்பியன் வாங்குறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த பாடி பில்டிங் நேசிச்சிருப்பார், ஒரு ஹார்ட் ஒர்க்கை வந்து கொடுத்துருப்பார். பாடி பில்டிங் பண்ணுற அந்த பீரியட் அப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஸ்பெசிஃபிக்காக பேர் சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு சாதனையும் யாரும் பண்ணலை. ஸோ இவர் யோசிக்கிறாரு, நம்ம இங்கே இவ்வளோ பாடி பில்டர்ஸ் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுடைய இதை நம்ம தான் வந்து இது பண்ணணும், நம்ம கொண்டு போகணும் வெளியே பாடி பில்டர்ஸை, தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்றத அப்படின்னு நினச்சி ஒரு சாதனையாக பண்ணணும்னு நினச்சி மிஸ்டர் வேல்ட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர் வந்து தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு, ரொம்பவே தமிழன் அப்படின்றத நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய இன்டர்வியூ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் பெருமையாக சொல்லுவார். நான் தமிழ்ன்றது பெருமை பார்க்குறேன், ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து என்ன ஒரு பெரிய லெவலில் பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசை. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும், அந்த ஒரு ஃபயர் தான் வந்து எல்லா விஷயங்களையும் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பண்ண வச்சிருக்கு. ஏஷியா பண்ணுறாரு, நேஷனல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஏர்ஃபோர்ஸில் வந்து ஜாப் கிடைக்கிதுங்க. ஜாப் கிடைச்சதுக்கப்புறமா தான் இவர் அவருடைய பாடி பில்டிங்கை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. மிஸ்டர் வேர்ல்ட் பண்ணும்போது அவர் வந்து லாஸ்ட் கேட்டகிரியில் தான் பண்ணுறது, அதாவது வெயிட் கேட்டகிரின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கேட்டகிரியாக இருக்கும், அதில் கடைசி எடையான கேட்டகிரியில் தான் பண்ணுறாரு. முதல் தடவை பண்ணும்போதே அவர் வந்து கோல்டு அடிக்கிறாருங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம், மிஸ்டர் வேர்ல்டு தமிழ்நாட்டிலேருந்து முதல் முறையாக ஒருத்தர் போய் மிஸ்டர் வேர்ல்டு பண்ணுறாரு. எல்லா ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடியும் பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ராஜேந்திரன் மணியோட வெற்றிக்கு பின்னாடி அவங்களோட ஒய்ஃப் தான் இருக்காங்களாம். ராஜேந்திரன் மணியோட பேக் போன் சார், உங்களோட பேக் போன் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னார். எல்லா பெண்களுக்கும் தனக்கு நிறைய நகைகள் வாங்கணும், சொந்த வீடு கட்டணும், சொந்தக்காரம் முன்னாடி இப்படி கெத்தா வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் நிறையாவே இருக்கும். ஆனால் கணவரோட கனவுக்காக தன்னோட நகைகளை கொடுத்து காம்படிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணியே சொல்லியிருக்காரு, நான் எவ்வளோ காம்படிஷன் வந்து என்னுடைய மனைவியுடைய நகையை வச்சு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க, அதனால தான் அவர் வந்து பேக் போன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து என் குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதை விட அதிகமாகவே நான் பாடி பில்டிங்கை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சம்பாதிக்கிற 100% நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா பாடி பில்டிங்கில் அதில் 90% திரும்ப பாடி பில்டிங்க்கு தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா இவர் பாடி பில்டிங்கை சம்பாரித்ததை விட அதுக்கு கொடுத்தது தான் வந்து அதிகம். இவர் பண்ண காசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடு கட்டியிருக்கலாம், 4 கார் வாங்கியிருக்கலாம்னு இவரே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாடி பில்டிங்க்கு பணம் தேவை. ஆனால் பாடி பில்டிங்க்கு பணம் மட்டும் வச்சு பாடி பில்டிங் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது. பேஷனும் இருக்கணும், பணமும் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு இவர் ஒரு உதாரணம். ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னை முட்டாள்னு சொல்லுவாங்கன்னு கூட சொன்னார். ஸோ அதை தான் நான் தமிழில் வச்சுருந்தேன். ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறாரு. ஸோ இவரை பற்றி நம்ம சேனலில் பேசுகிறது நான் ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறேன். ஸோ அவருடைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிங் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இன்ஸ்பைரிங் ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கான ரீசனே அதுதான் சொல்லுது, நம்மளை சுற்றி இருக்கவங்க தன்ட்ட எதுவுமே இல்லைனாலும் வெறும் கனவு வச்சு சாதித்த ஆளுகளையும் நம்மளை சுற்றி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட இது இல்லை, அதனால் நான் பண்ணலைன்னு சொல்கிற அந்த ஒரு காரணத்தை விட்டுட்டு நம்ம கனவு நோக்கி ஓடணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்லாம் படிக்கிறேன், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போகிற எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றி இருக்க இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம சேனலில் வந்து நான் கொடுக்குறேன். அவருடைய அந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிக்கு வந்து இந்த ஒரு டைலாக் வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ இது வந்து நான் எல்லா அத்லெட்ஸுக்குமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு டிராயிங், ஒரு டைலாக்ஸ் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணப்படும். ஸோ அந்த டைலாக் என்ன அப்படின்னா, நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல்ல இந்த டைலாக்கு? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டிராயிங்கும் வருங்க. ஸோ இதை எப்படி யூடியூப்பில் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு ஒரு தனி சேனல் ஆரம்பிக்கணும். தனி சேனல் ஆரம்பிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பைரிங்காக யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களுக்கே வந்து அதை அனுப்பிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து சரி அவங்களோட இன்ஸ்டா ஐடியில் அவங்களுக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டேக் பண்ணி அனுப்பிட்டேன். ராஜேந்திரன் மணி சாருக்கு தான் முதல் அனுப்பினேன், யூடியூப்பில் அவரை பற்றி தான் வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். ஓகேன்னு சொல்லி அனுப்பும்போது சரி அவர் பார்க்கல, கொலாபரேட் பண்ணியிருந்தேன், அவர் வந்து அக்செப்ட் பண்ணலை. எப்போ உங்களை வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் வேலையை முடிச்சுன்னா வீட்டுக்கு வரும்போது இன்ஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 100 லைக் 200 லைக்னு அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சு. என் போஸ்ட்டுக்கு 20 லைக் தான் போகும், என்னடா 100 லைக் போகுதுன்னு சொல்லி உள்ளவே பார்க்குறேன். கொலாப் அக்செப்ட் பண்ணியிருக்காப்ல. நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணுவான்னு நினையவே இல்லை. அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தார், மெசேஜும் பண்ணியிருந்தார். நான் டக்கு டக்குன்னு போயிட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணிட்டு தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் பண்ணுற எல்லா முயற்சியும் வெற்றி பெறணும் அந்த மாதிரிலாம் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். அவர் ரிப்ளை பண்ணார். ஸோ ரொம்ப ஹாப்பி. நான் பண்ணுற அடுத்து
எந்தெந்த அத்லட்ஸ் பற்றி நான் இன்ஸ்பைரிங்காக பேசணும், எல்லாருடைய ட்ராயிங் நான் போடுறேன், உங்களுடைய ஃபேவரட்டான அத்லட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அவங்களுக்கும் நான் வந்து இன்ஸ்பைரிங் போடும்போது கண்டிப்பாக ட்ராயிங் வரையினேன். என்னோடய இன்ஸ்டா ஐடியுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். என்னோடய ட்ராயிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்னோடய ஃபேவரட்டான அத்லட்ஸ் எல்லாரையும் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.